வணக்கம் நண்பர்களே நீங்க பார்க்குற தமிழர் கிரியேஷன் சேனல் நான் உங்க ஹரிபிரசாத் மார்வல் மாதிரி டிசி என்ன லைவ் ஆக்சில் ஒரு ஃப்ரான்ச்சைஸை கிரியேட் பண்ண தவறினாலும் அனிமேஷன் சைட் டிசி ஆல்ரெடி ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த யூனிவர்ஸ்ல இது வரைக்கும் பதினேழு அனிமேஷன் படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்ல ஜஸ்டிஸ் லீக் பிளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸ் அந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சு அடுத்துல ஜஸ்டிஸ் லீக் டார்க் அப்போ கலிப்ஸ் வார் அப்படிங்கிற படம் வரைக்கும் பதினேழு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பதினேழு படமும் ஒரே யூனிவர்ஸ்ல தான் நடக்குது எல்லா படமுமே இன்டர் கனெக்டட் தான் இந்த யூனிவர்ஸை டிசி அனி

ஹைவேல பேர் அவங்க அம்மாவும் இருக்காங்க அங்க அவங்களோட கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அங்க யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க இதை பார்த்துட்டு அங்க சின்ன பையனா இருக்க பேர் சுத்தமா புரியல எதுக்காக நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அதை பார்த்த உடனே அவங்க அம்மா பேர் கிட்ட இத பாரு பாரரி உன்னால எந்த விஷயத்த மாத்த முடியும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்தை மட்டும் தான் நீ மாத்த ட்ரை பண்ணனும் அத மாத்தவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த நீ பெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பேர் அவங்க அம்மா கூட ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கான் நாள் அவங்க அம்மாவோட பர்த்டே வருது அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வேகமா ஓடி வரான் அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கே இருக்கு வீட்டுல அவங்க அம்மா செத்து கிடக்குறாங்க ஸோ அவங்க அம்மாவை அவங்க அப்பா தான் கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிளம்புது அடுத்து அவங்களோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பேக் முடிஞ்சு பேரி ஏலன் இப்ப பெரிய பையனா வளர்ந்துட்டான் இப்ப பேரி ஏலன் பிளாஷா மாறிட்டாரு ஸ்டீஸ் லீக்லியும் ஒரு மெம்பரா இருக்காரு இப்ப அடுத்து பிரசன்ட் டேல பிளாஷ் மியூசியம்ல ரோக் டீம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ரோக் டீம் அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட சூப்பர் வில்லன்ஸ் சூப்பர் வில்லன் டீம்ல ஹீட் வேவ் மிரர் மாஸ்டர் கேப்டன் பூமரங் இந்த மாதிரி சில வில்லன்ஸ் இருப்பாங்க அந்த வில்லன்ஸ் எல்லாருமே இப்ப பிளாஷ் மியூசியம் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அங்க நம்ம பிளாஷ் தடுக்கிறதுக்காக வராரு அங்க இருக்க எல்லா வில்லன்ஸுமே ஒரு ஜெல்ல வச்சு செவுத்தோட ஒன்னா ஒட்ட வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அங்க ரிவர்ஸ் பிளாஷ் வராரு சில ரிவர்ஸ் பிளாஷ் தான் பிளாஷ பிடிக்கிறதுக்காக ரோக் டீமை ஹையர் பண்ணியிருக்காரு இப்ப ரோக் டீம் ரிவர்ஸ் பிளாஷ்க்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அங்க ரிவர்ஸ் பிளாஷ் வந்த உடனே ரோக் டீம்ஸ்ல இருக்க ஒவ்வொரு வில்லனோட உடம்பு மேலேயும் ஒரு பாம்பை

மெம்பர்ஸ்லாம் அங்கே வந்துடுறாங்க வந்து நம்ம ஃப்ளாஷ் ரோக் வில்லன்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்துடுறாங்க அந்த பாமையும் டிசேபிள் பண்ணிடுறாங்க ஃபிளாஷையும் ஜெயில பிடிச்சி போட்டுறாங்க பட் அவரை பிடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஃபிளாஷ் இந்த பக்கம் ஃபிளாஷ்ஷை பார்த்து உன்னால எப்போவுமே எல்லாத்தையும் காப்பாத்த முடியாது நீ நினைக்கிறவங்கள கண்டிப்பா காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு டயலாக்ஸை சொல்லிட்டு போவாரு இந்த டயலாக்ஸை சொன்ன உடனே நம்ம எத்தனை பேர்தான் காப்பாத்தினாலும் தன்னோட அம்மாவை மட்டும் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஸ்பீட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட அம்மாவை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு ஸ்பீட் ஃபோர்ஸையும் ஆக்சஸ் பண்ணிடறாரு அந்த சீன அப்படியே கட் பண்ணிடுறாங்க திடீர்னு அவரோட ஆபீஸ்ல இருந்து எழுந்திரிக்கிறாரு எந்திரிச்ச உடனே சில வில்லன்கள் சென்ட்ரல் சிட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டு அவங்கள தடுக்கறதுக்காக அங்கிருந்து வேகமா ஓடுறாரு பட் அவரால ஃபாஸ்டா ஓட முடியல அவரோட கையிலையும் பிளாஷ் ஓட ரிங்கு இல்ல அதனால ரொம்ப வேகமா ஓட முடியாத சமயத்துல தட்டு தடுமாறி கீழ விழுகுறாரு இங்க இருந்து எந்திரிச்சு பாக்குறாரு கரெக்டா அவர் முன்னாடி அவரோட அம்மாவே வந்து நிக்கிறாங்க சோ எங்க அம்மாவுக்கு அந்த இடத்துல வயசான மாதிரி தான் தெரியுது அப்ப அவங்க

மேன் அதுக்கு ஹெல்ப் பண்ண மறுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு இப்ப பிளாஷ் சுத்தி இருக்க ரியாலிட்டி மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த ரியாலிட்டியில அக்வாமேன் மேன் ஒண்டர் ரெண்டு பேருமே ரொம்ப கெட்டவீங்களா இருக்காங்க ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய ஒரு போரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த போருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு கட்டத்துல அட்லாண்டிஸ் தெமிஸ்கிரியா ரெண்டு ராஜையுமே நட்பு ராஜயுமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அக்வாமேன் மேன் ஒண்டர் உமன் ரெண்டு பேருமே சமாதானமா போயிடுறாங்க அப்படி சமாதானமா போற அந்த சமயத்துல அக்வாமேன் மேன் ஒண்டர் உமன் ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன அஃபர் வந்துருது இந்த அஃபர் அக்வா வைஃப் மீராவுக்கு பிடிக்கல அதனால ஒரு கட்டத்தில் மீரா ஒண்டர்மனை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க

மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு அதனால இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் சைபார் ஹெல்ப்பை கேட்டாரு பட் பேட்மேன் முடியாது அப்படின்னு கிளம்பிட்டாரு அடுத்து பேரி ஏலன் பேட்மேனை பார்க்கறதுக்காக வெயின் மேனருக்கு வந்துட்டாரு அங்க வேற யாருமே இல்ல அப்படிங்கறனால டேரெக்டா அவரு பேட் கேவுக்குள்ள போயிட்டாரு அங்க கரெக்டா வந்த பேட்மேன் யார் ரணி எப்படி பேட் கேவுக்குள்ள வந்தேன்னு சொல்லி பேரி ஏலனை போட்டு புலக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கம் நான் தான் உங்களோட எவ்வளவுதான் அவரை சுத்தமா தெரியல இந்த பக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலதான் பிளாஷுக்கே உண்மை தெரிய வருது பேட்மேனா இருக்கிறது ப்ரூஸ் வெயின் கிடையாது தாமஸ் வெயின் முட்டு சந்தில புரூஸ் வெயினோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் ஆகிறதுக்கு பதிலா தாமஸ் வெயினோட ஒய்ஃபும் ப்ரூஸ் வெயின் இவங்க ரெண்டு பேர் போயிடுறாங்க அதனால இந்த ரியாலிட்டியில தாமஸ் வெயின் பேட்மேனா மாறிட்டாரு அப்புறம் பேர் நார்மலான ரியாலிட்டில என்னென்ன நடந்தது தான் அந்த ரியாலிட்டியில இருந்து வந்த ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பேட்மேனுக்கு புரிய வைக்க அவரும் ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிறாரு இந்த ரியாலிட்டி சேஞ்ச் ஆனதுக்கு மொத்த காரணமும் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் தான் அப்படின்னு பேர் எலன் நினைக்கிறாரு இப்ப அவரை தடுக்கணும் அப்படின்னா பேர் திருப்பி அவரோட பவர் வேணும் இப்ப அவருக்கு அந்த பவர் இல்லாம இருக்கு அதனால அவரோட பவர் திருப்பி எடுக்கிறதுக்காக அவருக்கு நடந்த பழைய ஆக்சிடென்ட் திருப்பி ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க த டைம் அந்த எக்ஸ்பீரியன் திருப்பி பண்றப்ப லைட்னிங் மூலியமா பேர் ஏலனோட பாடி மொத்தமாக அடிபட்டு போயிடுது அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் ட்ரை பண்றாங்க ரெண்டாவது டைம் பேர் ஏலனுக்கு அவரோட பவர் திருப்பி கிடச்சிருது பேர் ஏலன் ஃப்ளாஷாக மாறுனதுக்கப்புறம் ஸ்பீட் ஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்ணி இந்த ரியாலிட்டியை மறுபடியும் மாத்தலாம்னு ட்ரை பண்றாரு பட் அவர் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் ஸ்பீட் ஃபோர்ஸை அவரால் ஆக்சஸ் பண்ண முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம பேட்மேன் பிளாஷ் ரெண்டு பேருமே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல இப்ப இருக்க ரியாலிட்டியில இருக்க நியாபகங்கள் எல்லாமே பிளாஷோட மண்டைக்குள்ள இறங்குது அப்பதான் இந்த ரியல்டில சூப்பர்மேனோட எரிக்கல் மெட்ரோபொலிஸ்ல வந்து விழுகுறது நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது உடனே தான சுத்தி இருக்க தான் பிளாஷால சேஞ்ச் பண்ண முடியல அட்லீஸ்ட் இந்த போரையாவது நம்ம உடனே தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் ரொம்ப ஹெல்ப்பா இருப்பார்னு பிளாஷ் சூப்பர்மேன பத்தி விசாரிக்க அந்த ரியாலிட்டியில சூப்பர்மேன்ங்கிற ஒரு ஹீரோவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பேட்மேன் சொல்லுவேன்

செக்யூரிட்டியும் வர அங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி நிறைய பேர்த்த சூப்பர் மேன் அவரோட லேசர் பீம் வச்சு கொலை பண்ணிடுறாரு இதை பார்த்துட்டு சூப்பர்மேனுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு அந்த வருத்தத்திலேயே அங்கிருந்து மேல பறந்து போயிடுறாரு பிளாஷ் பேட்மேனுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையான சூப்பர்மேனும் மேனும் போயிட்டாரு அதனால பேட்மேன் பிளாஷ் சைபார்க் மீதி இருக்க சில சூப்பர் ஹீரோஸ் அதுவும் மெயினா கேப்டன் தண்டர் அதாவது அந்த சசாம் கிட்ஸ் இருக்காங்களா இவங்க அப்புறம் சில வில்லன்ஸை வச்சு பேட்மேன் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாரு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பிளாஷ் நியூ தெமிஸ்கிரியால சுத்திட்டு இருக்கிறதா ஒரு டீடைல் பேட்மேனுக்கு கிடைக்குது அதனால ரிவர்ஸ் பிளாஷையும் தடுக்கலாம் அதே அக்வாமேன் அக்வா மேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பேட்மேனும் அவர் ஃபார்ம் பண்ண டீமும் அங்கிருந்து கிளம்பி நியூ தெமிஸ்கிரியாவுக்கு போறாங்க இந்த பக்கம் அமெரிக்கன் ஆர்மியும் அக்வா தடுக்கிறதுக்காக ஒரு ஆட்டம் பாம் போட ட்ரை பண்றாங்க ஆட்டம் பம் கொண்டு போற பிளைட்டுக்கு ஹேல் ஜார்டன் தான் பைலட்டா இருக்காரு ரியாலிட்டியில ஹேல் ஜார்டன் கிரீன் லேண்டனா இல்ல நார்மலான ஒரு பைலட்டா தான் இருக்காரு பட் அந்த மிஷன் ஃபெயில் ஆயிருது அக்வாமேன் வேற ஒரு மிருகத்தை வச்சு அந்த பாம் அப்படியே சாப்பிட வச்சிடறாரு நியூ தெமிஸ்கிரியால அக்வாமேனுக்கும் மேனுக்கும் ஒண்டர் உமனுக்கும் ஃபைனல் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு அங்க நியூ தெமிஸ்கிரியால இருக்க ரெசிஸ்டன்ட் டீம் லூயிஸ் லேன் அவங்க எல்லாம் அந்த சண்டையை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா பேட்மேன் டீமும் அங்க வந்துடுறாங்க அங்க பேட்மேன் அவரோட டீமு கிட்ட போற தடுக்கணும் அப்படின்னா ரெண்டு சைடுல இருக்க லீடரை மட்டும் நம்ம தடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு பிளான போடுறாரு இப்ப அந்த பிளான் பிரகாரம் பேட்மேன் பிளாஷ் அதுக்கப்புறம் சைபார் மூணு பேரும் அக்வாமேனை மேனை தடுக்கிறாங்க இந்த பக்கம் சசாம் கிட்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கேப்டன் தண்டரா மாதிரி ரூமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க சமயத்துல கரெக்டா ரிவர்ஸ் பிளாஷ் அங்க வராரு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பிளாஷுக்கும் பிளாஷுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையில ஒரு கட்டத்துல பிளாஷோட கால இந்த பக்கம் ரிவர்ஸ் பிளாஷ் காயப்படுத்திடுறாரு கால அடிபட்டிருக்க இருக்க சமயத்துல பிளாஷால எந்திரிச்சு ஓட முடியல பேரி அலன் இந்த பக்கம் ரிவர்ஸ் பிளாஷ பார்த்து ஏன் தான் இப்படி பண்ற உன்னால பாரு இந்த உலகமே அழிய போகுது அப்படிங்கிற ஒரு டைலாக சொல்ல அப்பதான் ரிவர்ஸ் பிளாஷ் இன்னொரு உண்மையவே சொல்றாரு சோ இப்போ இந்த ரியாலிட்டி மொத்தமா சேஞ்ச் ஆனதுக்கு ரிவர்ஸ் பிளாஷ் காரணம் நம்ம பிளாஷ் தான் காரணம் பேரி அலன் தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக பாஸ்ட்ல போய் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிட்டாரு அந்த விஷயத்தினால மொத்த ரியாலிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த விஷயத்தை

இந்த மொத்த டைம் லைனையும் மாத்திடுச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த மறுபடியும் பழையபடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பிளாஷ் பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி அவங்க அம்மாவை காப்பாற்றினார் அந்த விஷயம் நடக்காத மாதிரி இப்ப இருக்கிற ஃபிளாஷ் வந்து பண்ணனும் இப்ப இத பண்ணனும் அப்படினா பேரி ஏலன் ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ணனும் பட் பேரி ஏலன்னால ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியல அதுக்கு காரணம் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் தான் ஒரு ஸ்பீட் ஸ்டர்னால இன்னொரு ஸ்பீட் ஸ்டர் ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ண முடியும் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் பேரி ஏலன் ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி بلاக் பண்ணி வெச்சிருக்காரு இந்த சமயத்துல ரிவர்ஸ் ஃப்ளாஷ் செத்தா மட்டும் தான் பேரி ஏலனால ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் ஆனா இந்த பக்கம் பேரி ஏலனால எந்திரிக்க கூட முடியல அந்த அளவுக்கு அவருக்கு காலில் அந்த சமயத்துல பேட்மேன் பின்னாடி இருந்து ஈ பாத்தானா சுட்டு கொலை பண்ணிடுறாரு இப்ப ரிவர்ஸ் பிளாஷ் அந்த இடத்துலயே செத்து போயிட்டாரு பக்கம் நடந்துட்டு இருந்த சண்டையில அக்வாமேன் சைபார்க்கா கொண்டுட்டாரு ஏன்னா இந்த பக்கம் பில்லி பேஸ்டன் சின்ன பையன் கூட பார்க்காம போட்டு தள்ளிட்டாங்க சமயத்துல கரெக்டா சூப்பர்மேன் அங்க வார் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு அவர் அவரோட லேசர் பீமை வச்சு இந்த பக்கம் அக்வாமேனோட கையை வெட்டி போட்டுறாரு அந்த இடத்துல அக்வாமேன் ரொம்ப வீக்கா பார்த்த உடனே இதுதான் கிடைச்சது சான்ஸ்னு சொல்லி டயானா அவங்களோட கத்தியை எடுத்து அக்வாமேன போட்டு தள்ளிடுறாங்க கரெக்டா அக்வாமேன் சாகிறதுக்கு முன்னாடி அவரோட பேக்கப் பிளான ஆக்டிவேட் பண்ணிடுறாரு அவரோட பேக்கப் பிளான் என்னன்னா சப்போஸ் அவர் இந்த போர்ல செத்துட்டார்னா இந்த மொத்த உலகமும் அழிஞ்சிடணும் அப்படிங்கறதுக்காக ஆல்ரெடி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு அவர் ஆல்ரெடி கேப்டன் ஆட்டம பிரிசன்ல புடிச்சு வச்சிருக்காரு அவரை ஓவர் சார்ஜ் பண்றது மூலியமா அவர் உடம்புல இருந்து வெளியில வர நியூக்ளியர் எனர்ஜி இந்த மொத்த இடத்தையும் அழிச்சிடும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான் இப்போ அந்த பிளான் அவர் ஆக்டிவேட் பண்ணிடுறதுனால கேப்டன் ஆட்டம் உடம்புல இருந்து வெளியில வந்த நியூக்ளியர் எனர்ஜி மொத்த இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிக்கிட்டு வருது இந்த பக்கம் டயானா கோமேன் இவங்க ரெண்டு ரெண்டு பேருமே அந்த நியூக்ளியர் எனர்ஜியில செத்து போயிடுறாங்க அந்த நியூக்ளியர் எனர்ஜி பேட்மேன் பிளாஷ் இவங்க ரெண்டு பேர்த்தி நெருங்கி வர அந்த சமயத்துல தாமஸ் வெயின் இந்த பக்கம் பிளாஷ் கிட்ட உன்னோட பையன் ப்ரூஸ் வெயினுக்காக எழுதின ஒரு லெட்டரை கொடுத்துட்டு ஓடு பேரி நீ ஓடினா மட்டும்தான் இப்ப இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு இந்த பக்கம் பேரி அலனும் அவரோட கால் காயத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா ஓட ட்ரை பண்றாரு இடத்துல வேகமா ஓட ஆரம்பிக்க ஸ்பீட் போர்ஸ் அவரை ஆக்சஸ் பண்ணிடுறாரு அங்க ஆல்ரெடி பாஸ்ட்ல அவங்க அம்மாவை காப்பாத்த போன பேரி அலனும் வேகமா ஓடிட்டு இருக்காரு அந்த பேரி அலனை போய் இந்த பிளஷ் தடுக்கிறாரு இனிஷியலா கொஞ்சம் தடுக்க முடியல ஃபைனலா எப்படியோ அந்த பேரியலன் அவங்களோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற பிளாஷ் வந்து அந்த பேரியலனை தடுத்துறாரு அதனால ரியாலிட்டி மொத்தமும் சேஞ்ச் ஆகல ரியாலிட்டி பழையபடி நார்மலா மாறிடுச்சு பிளாஷ் எப்பவும் போல நார்மலான நம்பர் ரியாலிட்டிக்கே வந்துட்டாரு அங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்த இந்த மொத்த கதையுமே புரூஸ் வெயின் பேட்மேன் கிட்ட சொல்லிட்டு தாமஸ் வெயின் கொடுத்த அந்த லெட்டரையும் புரூஸ் வெயின் கிட்ட கொடுக்குறாரு புரூஸ் வெயின் அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு அவர் ஆனந்த கண்ணீர் விடுறாரு விட்டுட்டு இந்த பக்கம் பிளாஷை பார்த்து உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் மெசெஞ்சர் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டைலாக சொல்ல அடுத்து பேரி ஏலன் எப்பவும் போல இந்த உலகத்தை சுத்தி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு அதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படத்துல மேக்சிமம் நடந்த எல்லா மெயின் விஷயங்களையும் நான் ஒரு ஃபுல் ஸ்டோரியா சொல்லிட்டேன் இதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் படத்துக்குள்ள நடந்தது அது வந்து இந்த ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷனுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை தேவையானதை மட்டும் நான் இந்த எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருக்கேன் இந்த ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சமாவது புரிஞ்சுதா அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கற ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்ததுன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஃபிளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸ் வார்ஸ்க்கு அப்புறம் வந்தது ஜஸ்டிஸ் லீக் வார் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தில் ஜஸ்டிஸ் லீக் டார்க் சைடுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட போகிறாங்க அடுத்து அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம சேனலில் பார்ப்போம் அதை நாளைக்கு இல்லைன்னா நாலாணிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் நான் கண்டிப்பாக சேனலில் போகிறேன் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத் இது உங்கள் தமிழ் ரெட் கிரியேஷன் சேனல் டட்டா